அன்பை குறித்து சொல்றார், சகோதர அன்பை குறித்து சொல்றார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், புது சிருஷ்டி பார்க்கிறான், பழையவெல்லாம் ஒழிஞ்சு போயின எல்லாம் புதுதாயின் என்பதுக்கு அடையாளம் என்ன, அதுக்கு ஆதாரம் என்ன, அத்தாட்சி என்ன, எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அத்தாட்சி என்னன்னு சொன்னா, இவர் சொல்றாரு அவன் சகோதர அன்பு உடையவனாக இருக்கிறான். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரேனோ மாறாதாமே, வானமும் பூமியும் மாறிப்போனே, வல்லவர் வாக்கு ஆனாதி ஸ்நே கத்தால் உன்னை சிநேகி தார், அவரின் மீகுந்த காருண்யதா உன்னை என்றென்று மாயிழுத்து கொண்டார், அவரே நான்கு உன்னை ஸ்நேகி தான், அவரின் மீகுந்த காருண்யதா மாயிழுத்து கொண்டார், அவரே அன்பு மாறாதாமே. என்ன நேரேனோ மாறாதாமே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதோ ஏசரே நான்பு போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ஒன்று யோவான் 2:7 முதல் வாசிக்கிறேன், கேட்போம். 7-11 வரை. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இந்த 5 வசனங்களும் ஒரே சப்ஜெக்டை குறித்து தான் பேசுகிறது. அது என்றால் மற்றவர்களை அன்பு கூறுவது, சகோதர அன்பு, ஸ்நேகம், சகோதர அன்பை குறித்து பேசுகிற வசனங்கள். இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட்டை முதல்ல சொல்லிடுறேன். யோவான் இங்கே என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னால், முதல் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் புதிய படைப்புகளாக இருக்கிறோம், புதிய சிருஷ்டிப்புகளாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், புது வாழ்வை பெற்றிருக்கிறோம். நாம் புது சிருஷ்டிப்புகள் என்பதற்கு ஆதாரம் என்ன,
பெரிய மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா எல்லாத்தை காட்டிலும் பெரிய ஆதாரம் என்னன்னா அந்த புதிய சிருஷ்டிப்பாய் இருக்கிறவன் இப்பொழுது கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான்றது சொல்கிறார். ஜென்ரலாக கற்பனைகள்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் அதிகார வசனத்திலேருந்து ஆரம்பிக்கும் போது குறிப்பாக ஒரு கற்பனையை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. எக்ஸாம்பிளுக்காக கற்பனைகளை கை கொள்ளுகிறோம்னு சொல்லிட்டாரு ஜென்ரலாக. இப்பொழுது ஒரு கற்பனையை குறிப்பிட்டு காண்பித்து எப்படி இது அவன் இப்பொழுது புதிய வர்க்கத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான், மறுபடியும் பிறந்திருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்லி அன்பை குறித்து சொல்கிறார். சகோதர அன்பை குறித்து சொல்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான், புது சிருஷ்டி பார்க்கிறான், பழையவெல்லாம் ஒழிஞ்சு போயினா எல்லாம் புதுதாயின் என்பதுக்கு அடையாளம் என்ன, அதுக்கு ஆதாரம் என்ன, அத்தாட்சி என்ன, எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அத்தாட்சி என்னன்னு சொன்னால் இவர் சொல்கிறாரு, அவன் சகோதர அன்பு உடையவனாக இருக்கிறான் என்று இங்கே சொல்கிறார். கவனித்து பார்க்கணும், அன்பு தான் ஆதாரமாக இருக்கின்றார். அதாவது அன்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிற கட்டளை, நீ உன்னை நேசிக்கிறது போல உன்னில் அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூறுவாயாகங்கிற அந்த கட்டளை இருக்கு பாருங்க, அந்த கட்டளையை எந்த அளவுக்கு கை கொள்ள முடியுது அவனால், அதுதான் அவன் மெய்யான கிறிஸ்தவனாக மறுபடியும் பிறந்திருக்கிறானா ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்றதுக்கு அடையாளம் பண்ணுறார். வேறு எதுவும் இல்லைன்றார், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிதுங்க, அப்படியே நான் பறந்து பரலோகம் வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்றத அந்த அனுபவம் இல்லை. போயிட்டு வரலாம், நடக்காதுன்னு சொல்லலை, நான் எல்லாத்தையும் நம்புகிறேன், நடக்கலாம். இல்லை எனக்கு தலையிலேருந்து உள்ளங்கால் வர சூடாக தெரிஞ்சுது எனக்கு, அதனால் நான் நம்புகிறேன், நான் மறுபடியும் பறந்துருக்கிறேன்னு சூடாக தெரியலாம், ஒரு வேளை நடக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் வேதம் பெருசாக பேசலை பாருங்கள், நாம தான் அதெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். வேதவசனம் எதை சொல்லுது, ஒருவன் சகோதர அன்பு உள்ளவனாக இருந்தால் அவன் யார், அவன் அவன் மறுபடியும் பறந்துருக்கிறான், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்குள்ளே இப்போ ஒரு விசேஷித்த யாரும் இல்லாத ஒரு தன்மை இருந்துருக்குது, முன்ன இல்லாத தன்மை, சாதாரணமாக ஒரு மனுஷன்கிட்ட இல்லாத ஒரு தன்மை இருக்குது. அது என்னன்னா தன்னை அன்பு கூறுகிறது போல பிறனையும் அன்பு கூறக்கூடிய தன்மை. சாதாரண மனுஷனால் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்கிறதுனால மனுஷனால் அது முடியாது, இப்போ அவனுக்குள்ள அது இருக்குது, அதுதான் அத்தாட்சி. வேறு உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸு, சென்சேஷன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நான் தரிசனம் பார்த்தேன், எனக்கு இது தெரிஞ்சது அது அதெல்லாம் கிடையாது. அப்போ அதெல்லாம் அதாவது கற்பனைகளை கை கொள்வோர்னு சொல்லிட்டு அன்புக்கு வர்றாருங்க, குறிப்பாக அன்பை பற்றி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஐக்கியத்தை பற்றி சொல்கிறார். தேவனோடு கூட நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் முதல் அதிகாரத்தில். இந்த ஐக்கியத்துக்கு சில காரியங்கள் தடையாக இருக்கிறது, இந்த ஐக்கியத்தை சில காரியங்கள் தடை செய்து கெடுத்து போடுகிறது. கெடுத்து போடுகிற நிமித்தம் நாம் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ முடியாமல் போய்விடுகிறது. அந்த தடை செய்கிற காரியங்களில் பலவற்றை குறித்து இங்கே குறிப்பிடுகிறார், முக்கியமாக அன்பை இங்கே குறிப்பிடுகிறார். ஸோ இப்படி ஆரம்பிக்கிறார், எப்படி ஆரம்பிக்கிறார்னு பாருங்கள், 7-8 வசனத்தை மேலே வாசிப்போம். ஏன்னா 9-10-11 தான் அந்த கற்பனையே டீல் பண்ணுறாரு, கற்பனையை விவரமாக சொல்கிறாரு. அந்த கற்பனையை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி அதை ஆரம்பிக்கிறார் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்கிறார். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே, மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒரே குழப்பமாக இருக்குது வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரில. சாதாரணமாக ஒரு மனுஷன் இந்த 2 வசனத்தை வாசித்தவனும் குழம்பிடுவான், ஏன்னா பழைய கற்பனைன்றாரு, பழைய கற்பனையை தான் சொல்கிறேன்றாரு, ஆதி முதல் நீங்கள் கேட்டு வர வசனம் தான் அது, பழைய கற்பனை தான், அது ஒன்றும் புதுசு இல்லைன்றாரு. அப்புறம் அடுத்த வசனத்திலேயே சொல்கிறாரு, ஒரு புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன்றாரு. இது பழைய கற்பனைன்றாரு, அதே நேரத்தில் புதிய கற்பனைனும் சொல்கிறாரு. அதனால் ஒரே குழப்படியாக இருக்குது, என்ன பழைய கற்பனையா புது கற்பனையா இல்லை வேறு வேறு கற்பனையா, என்னத்தை சொல்கிறாரு இவர், பழசா புதுசா அப்படின்ற கேள்வி எழும்புது. பழசா புதுசான்ற கேள்விக்கு பதில் வந்து இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13:34 வசனம் பாருங்கள், நீங்கள் ஒருவர்கள் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவர்கள் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, ஒருவர்கள் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு தருகிறேன்றார். ஆனால் உண்மையிலேயே இவர் கூட புதிதான கட்டளையை ஒன்றும் தரல, சொல்கிறார் புதிதான கட்டளையை உங்களுக்கு தரேன்னு,
ஆனா உண்மையில பாக்க போனா இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க லேவியராகமம் 19 அதிகாரம் 18 வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க இந்த கற்பனை ஏற்கனவே இருக்குது. பழிக்குப்பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர். அப்ப இங்க யோவான் 13:34 நான் உங்கள் அன்பாய் இருப்பது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை என்றாரு. ஆக்சுவலா அது புதிதானது கிடையாது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. உங்க உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அதையே தான் ஏசு இப்ப சொல்றாரு, நான் உங்கள் அன்பு கூறுவது போல நீங்களும் உங்கள் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஏதோ எப்படி அது புதுசாகும், ஏற்கனவே சொன்னது தான் அவரு சொல்றாரு. அப்ப ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இது பழைய கட்டளை தான், ஏன்னா ஏற்கனவே இது சொல்லப்பட்ட ஒன்று. அதனாலதான் சொல்றாரு 1 யோவான்ல நாம் வசனத்துல என்ன சொல்லியிருக்குது, நாம் வாசித்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குது, புதிய கற்பனையே அல்ல. இப்போ விளங்குதா, புதிய கற்பனையே அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். என்னத்த சொல்றாரு, லேவியராகமம் 19:18 நீங்க வாசித்திருக்கிறீங்க, அதைத்தான் எழுதுகிறேன். அது பழைய கற்பனை, நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, அதை நினைவுபடுத்துகிறேன். ஆனால் அடுத்த வசனமே சொல்றாரு, மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது பழைய கற்பனை மட்டும் இல்லை, இது புதிய கற்பனையாகவும் இருக்குது அப்படின்றாரு. உண்மையிலே அது பழைய கற்பனை தான், அதைத்தான் இயேசு சொல்றாரு. அப்ப எப்படி அது புதிய கற்பனையா இருக்க முடியும், பழைய கற்பனையாச்சு, அது எப்படி புதிய கற்பனை சொல்றாரு? நியூ கமாண்ட்மெண்ட் ஐ கிவ் அன்டு யூ சொன்னார் இயேசு யோவான் 13:34, ஒரு புதிய கற்பனை கட்டளையை உங்களுக்கு கொடுக்குறேன்னாரு. புதிய கட்டளையே கிடையாது, பழசது. எப்படி புதுசுன்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் அதை புதுசுன்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், அன்றைக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் அந்த கட்டளை நிறைவேற்றக்கூடிய சக்தி மனுஷனுக்கு கொடுக்கப்படவில்லை. கட்டளை இருந்தது, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளை பிரமாதமாக இருந்தது. ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுஷன் கூட கிடையவே கிடையாது. யாராலையும் நிறைவேற்ற முடியாது, எவருக்குமே அந்த சக்தி கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சக்தி இப்பொழுது மனுஷனுக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து அதை அகற்றி போட்டு நம்மை புதியவர்களாக மாற்றியிருக்கிறபடினாலே நம்முடைய பாவங்களாக நம்மை கழுவி ஆவியானவர் வந்து நமக்குள்ள குடியிருக்கும்படியாய் வழிவகுத்து விட்டபடினாலே இவர் செய்த இந்த அற்புதமான மீட்பின் கிரியினாலே இப்பொழுது நாம் ஒரு புதிய நிலைக்கு வந்து விட்டோம். அந்த நிலை என்ன, இப்பொழுது கட்டளை இருக்குது, கட்டளை நிறைவேற்ற சக்தியும் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டளை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, அந்த விதத்தில் தான் இது ஒரு புதிய கட்டளையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு புதிய ஒரு மனுஷனுக்கு இது கொடுக்கப்படுகிற கட்டளை. ஏசு அந்த புதிய கட்டளை உங்களுக்கு தர்றேன்னு சொன்னப்ப அதை மனசில் வச்சு தான் சொல்கிறாரு. சிலுவையில் போய் மறிக்க போகிறாரு, ரத்தம் சிந்த போறாரு, அந்த ரத்தம் பாவங்களால் கழுவு போகுது, இவர் மறுபிறப்படைய போகிறார்கள், ஆவியானவர் வந்து உள்ள வாசம் பண்ண போகிறாரு. இப்போ இவர் சொல்ற இந்த கட்டளை பழைய கற்பனையா இருந்தாலும் இது ஒரு விதத்தில் புதிய கற்பனை, ஏன்னா இதை நிறைவேற்றக்கூடிய சக்தி இவர்களுக்கு இது முதல் உண்டாயிருக்கும், சிலுவைக்கு பிறகு உண்டாயிருக்கும். ஆகவே அது ஒரு புதிய கற்பனை தான் இல்லையா. அப்புறம் இன்னொன்று சொல்றாருங்க, 1 யோவான் 2 புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லிட்டு, இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன, இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. அவருக்குள்ளே எப்படி இது மெய்யாக இருக்கிறது, இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அன்னைக்கு வரைக்கும் இந்த கற்பனை இருந்தது, உன்னில் அன்பு கூறுவது போல பிறலினும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனை இருந்தது. ஆனால் ஒரு ஆள் கூட அது நிறைவேற்றினதே கிடையாது. இயேசு வந்தபோது அவரிலே அது நிறைவேறினது, அவருக்குள் மெய்யாக இருந்தது. அது எப்படி, அவர் அதை வார்த்தையின்படியே நிறைவேற்றி காண்பித்தார். அந்த கற்பனை எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதோ, பிறனில் அன்பு கூறுவது போல உன்னில் அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனை எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதோ அந்த அர்த்தத்தில் முழுமையாக அதை தன் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றி காண்பித்தார். அந்த விதத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். சகோதர அன்பு, அப்படிப்பட்ட அன்பு அவரிடத்தில் இருந்தது, வேற எவர்ட்டையும் காண முடியல. அது வேற எவருக்கும் அப்படிப்பட்ட அன்பு கிடையவே கிடையாது. அதுவரைக்கும் யாரும் அப்படி அன்பு கூர்ந்தது கிடையாது. இவருடைய அன்பு விசேஷமானதாக இருந்தது. இவர் அன்பு கூர்ந்த விதமே தனி.
உன்னில் அன்பு கூறுவது போல பிறரின் அன்பு கூறுவாயாகங்கிறது அப்படியே நடத்தி காண்பித்தார். ஆகவே அவரில் அது மெய்யாயிருக்கிறது. நமக்குள் எப்படி மெய்யாயிருக்கிறது, அவர்கள் மெய்யாயிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்குது. நமக்குள் எப்படி மெய்யாயிருக்கிறது, அது அதை நிறைவேற்றின காட்டின அவர். என்னால் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும், டாடா பாய் பாய் போயிடல. நிறைவேற்றி காட்டின அவர் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நம்மை புதியவர்களாக்கி புது சிரிச்சிப்பாக்கி அந்த நிறைவேற்றக்கூடிய அதே வல்லமை சக்தியை நமக்கும் கொடுத்து விட்டு தான் போனார். நமக்கும் கொடுத்துருக்கிறார். பாவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணியிருக்கிறார். பாவங்கள் பாவங்களை கழுவப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த புதிய பாசிபிலிட்டி வந்துருச்சு நமக்கு. நாம் அதை நிறைவேற்ற முடியும், நாம் அதன்படி செய்ய முடியும். செய்யக்கூடியவர்களாக இப்போ மாற்றிட்டாரு. ஆகவேதான் சொல்லியிருக்குது, அவருக்குள் மெய்யாயிருக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளும் இது மெய்யாயிருக்கிறது. எது? இந்த புதிய கற்பனை அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்குது. அவர் நிறைவேற்றி காண்பித்தார், உங்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற்றி இருக்கிறார். அப்ப இது பழைய கற்பனை தான், ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். ஆனால் ஒரு விதத்தில் புதுசு, எந்த விதத்தில் புதுசு, இது நிறைவேற்றக்கூடிய சக்தியோடு கூட இன்றைக்கு அது கொடுக்கப்படுகிறது. முன்ன சும்மா கொடுக்கப்பட்டது, நிறைவேற்ற முடியாமல் இருந்தாங்க. இன்னைக்கு கொடுக்கப்படுகிறது, நிறைவேற்றக்கூடிய சக்தி உள்ளவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே அது ஒரு புதிய கட்டளை. இதை மனசில் வச்சு தான் இயேசு சொல்கிறார், ஒரு புதிய கட்டளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்றார். அப்போ பாருங்கள், உலகத்துக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள், யோசித்து பாருங்கள். உலகத்துக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை அங்கேயே உண்டு பண்ணிட்டேன். என்ன வித்தியாசம்? சிலர் சொல்கிறாங்க, உலகத்தார்ட்ட போய் இது சொல்கிறாங்க, இப்போ கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த நேரத்தில் இயேசுடைய போதனை, இயேசுவை பற்றி என்றைக்குமே நினைக்காத ஆளுங்களுக்கு கூட ஞாபகம் வந்துடும். அவங்கெல்லாம் கூட உடனே சொல்லுவாங்க, மைக்கு பிடிச்சி என்ன சொல்கிறாங்க, இயேசு பிரான் இந்த உலகத்தில் வந்தார், பிறந்தார், அவருடைய போதனையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவர் சொன்னார், ஒரு புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பு கூறுங்கள் சொன்னார். இதை மட்டும் நம்ம கடைபிடிச்சிட்டோன்னா, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனை அன்பு கூறுன்ற கட்டளையை நம்ம கடைபிடிச்சிட்டோன்னா, உலகத்தில் யுத்தம் இருக்காது, சண்டை இருக்காது, வீட்டில் சண்டை இருக்காது, நாட்டில் யுத்தம் மட்டும் இல்லை, வீட்லேயும் யுத்தம் இருக்காது, சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, சந்தோஷம் இல்லாத நிலை இருக்காது, போராட்டம் இருக்காது, எல்லாம் அருமையாக இருக்குமாக்கும். இந்த இயேசு பிரானுடைய கட்டளைகளை நாம் எல்லாரும் கடைபிடித்து வாழ்வோம். நம்முடைய குடும்பங்கள் நன்றாக இருக்கட்டும், நாடு நல்லா இருக்கட்டும் பண்ணுவாங்க. நம்மளும் ஆஹா அப்படின்றோம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்ல நல்ல ஒரு இதுதான். ஆனால் நடைமுறையில் சாத்தியமில்லைங்கிறது வேதவசனம் சொல்லுது. வேதவசனம் என்ன சொல்லுது, அதைத்தான் சொல்ல வரேன். தான் பாருங்கள், சபைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இடம், யாருக்குமே விளங்காத சில காரியங்களை நம்ம வழங்கிக்கலாம். அவங்களுக்கு விளங்காத காரியத்தை இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், வேத வசனம் என்ன சொல்லுது, நம்ம ஆயிரம் சொல்லலாம், பிறனை அன்பு கூறுவது போல் நீ அன்பு கூறுன்னு சொல்லி உலகத்தில் போய் மைக்கு வச்சு தெரு தெருவாக கத்திட்டு போகலாம். பிறனை அன்பு கூறுவது போல் ஒருவனை ஒருவர் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள், சண்டை போடாதீர்கள், அன்பு கூறுங்கள் சொல்லலாம். ஆனால் செய்ய முடியாத நிலையில் மனுஷன் இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ளே பாவம் குடிகொண்டிருக்கிறது. இந்த பாவம் இதை செய்ய விடாது. மெய்யான அன்புக்கு அங்கே இடமில்லை. அன்பு கூட மாயமற்ற அன்பு கிடையாது. மாயமாக இருக்கிற அன்பு தான் அது. பொய்யான ஒரு அன்பாக தான் இருக்குது உலகத்தில். அதனால் மனுஷனால் அன்பு கூற முடியவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் மனுஷர்கள் இருக்கிறார்கள். மெய்யான கிறிஸ்தவன்னா யாரு? இவனுக்கும் அவர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாயா? எனக்கு தெரியும் ஏழு தடவை ஞானஸ்தானம் எடுத்தவங்களெல்லாம் இல்லை. அவர் அந்த கோயிலுக்கு போகிறாரியா? எந்த கோயிலுக்கு போனால் என்ன? மெம்பர்ஷிப் வச்சிருக்காரியா? பேர் பாலியா? பாலாக இருந்தான்னா, மேத்யூவாக இருந்தானா, மார்க்காக இருந்தானா, லூக்காக இருந்தான்னா, ஜானாக இருந்தான்னா, பேரெல்லாம் பிரமாதமாக இருக்கும். சிலருக்கு ரெண்டு பேரும் வச்சுருப்பாங்க, மேத்யூ பால், பால் மேத்யூ. எப்படி ரெண்டு மூணு பேர் கூட இருக்கும் பைபிள்லேருந்து எடுத்துருப்பாங்க. எல்லாம் நல்லது தான், எல்லாம் ஜோராக இருக்குது. ஆனால் அதல்ல விஷயம். விஷயம் என்னென்ன, வித்தியாசம் என்ன? பேர்லையா வித்தியாசம், மதத்திலையா வித்தியாசம், சர்டிஃபிகேட்லையா வித்தியாசம், ஞானஸ்தானத்திலையா வித்தியாசம், ஹலோ எந்த சபைக்கு போகிறீங்கன்றதுலையா வித்தியாசம்? வித்தியாசம் எங்கே இருக்குது?
வித்தியாசம் உலகத்தான் இந்த கட்டளையை எந்த காரணத்து கொண்டு நிறைவேற்றவே முடியாது யாராலையும் முடியாது நீங்களும் ஒருவர் அன்பு கூறுங்கன்றத யாராலையும் முடியாது அன்பு கூறவே முடியாது ஆனால் விசுவாசி இப்பொழுது அன்பு கூறக்கூடிய ஒரு புதிய சக்தியை அவன் பெற்றவனாய் இருக்கிறான் தான் வித்தியாசம் இதுதான் வித்தியாசம் பாருங்க அப்ப இத இந்த பேக்ரவுண்ட சொல்லிட்டு அப்புறம் தான் கற்பனையே டீல் பண்றாரு அவர் கற்பனைக்கு அப்புறம் தான் வருகிறார் இந்த பேக்ரவுண்ட கொடுத்துறாரு அதுக்கப்புறம் தான் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூறணுங்கிறத 9 10 11 ஆகிய மூணு வசனங்கள்ல சொல்ல வர்றாரு ஏன்னா இப்ப விசுவாசிகளுக்கு அதை போதிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குதே அவர் அன்பு கூறுறது போல நாம அன்பு கூற முடியும் உலகத்தாருக்கு நான் போதிக்கல இப்போ யாருக்கு போதிச்சுட்டு இருக்கேன் சபைக்குள்ள போதித்து கொண்டிருக்கிறேன் விசுவாசிகளுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன் அந்த சக்தியை நாம் பெற்றிருக்கிறோம் எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி இந்த இன்வஸ்தீரம் கலைந்தி துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினே உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆமந்திரேன் அவனில் நானே எந்த ஆண்டவரே என்றென்றும் துதியாலை ஏறெடுப்பேனே எந்தன் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி இன்பஸ்தீரம் கலைந்தி என்ற துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை கட்டினி உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்திரேன் அவனில் நானே எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை மாற்றி ஆடி பாட செய்தி இந்த இன்பஸ்தீரம் கலைந்தி என் துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை கட்டினி உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆமந்திரேன் அவனில் நானே எந்த ஆண்டவரே என்றென்றும் ஆடி பாட செய்தி இந்த இன்பஸ்தீரம் கலைந்தி துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டி உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்திரேன் அவனில் நானே எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேன் மாற்றி ஆடி பாட செய்தி இந்த இன்பஸ்தீரம் கலைந்தி எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டி உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆமந்திரேன் அவனில் நானே எந்த ஆண்டவரே என்றென்றும் மாற்றி ஆடி பாட செய்தி இந்த இன்பஸ்தீரம் கலைந்தி எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினி உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்திரேன் அவனில் நானே எந்த